நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிறதை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தான் இந்த வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டத்திலேருந்தும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். அலுவலக உதவியாளர் பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/2/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிக்கையை தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நியமன அதிகாரி சென்னை தலைமைச் செயலக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு துணைச் செயலாளரால் நிரப்பம் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து 25/1/2021 முதல் 14/2/2021 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை பார்த்திங்கன்னா, சென்னை தலைமைச் செயலகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற அலுவலர்களுக்கு வந்து பணிபுரிகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 17,700 50,000 லெவலோன் என்ற சம்பள ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிக்கலாம் சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 1/1/2020 அன்று 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இன சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகபட்ச வயது வரம்பு 1/1/2020 அன்று உள்ளவாறு எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பொது பிரிவு 30 பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரபினர் பிசிபிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கு 32. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் எஸ்சி எஸ்டி டிடபிள்யூ ஆல் கேட்டகரி இவங்களுக்கு 35. முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி பிசி இவங்களுக்கு 53. முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லாதோர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதர் தன் எஸ்சி எஸ்டி பிசி இவங்களுக்கு 48 இருக்கணும். அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக 10 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓகேவா. மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இட ஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஜிடிஓசி 3, பிசிஎம் 1, பிசி அதர் தன் முஸ்லீம் 4, எம்பிசி அண்ட் டிஎன்சி 2, எஸ்சி 2, டோட்டல் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா கீழே ப்ரையாரிட்டி அண்ட் நான் ப்ரையாரிட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அடிப்படை பணி விதிகளுக்கான சிறப்பு விதி விதி 528 படி அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பணிக்கான விண்ணப்பங்களை இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இணையதளத்தில் போய் தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விண்ணப்பிக்கிறதா இருந்தால் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதுவும் இந்த வெப்சைட்டில் போய் தான் விண்ணப்பிக்கணும் ஓகேவா. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 14/2/2021 5:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது. மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ, நேர்காணலை ஒத்திவைக்கவோ, நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்யவோ சென்னை தலைமைச் செயலகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு துணைச் செயலாளர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் தேவைப்படி தேர்வர்களுக்கு எழுத்துத் தேர்வும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரையை தவறாது படித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இணைய வழியே விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலிக்கோ என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு வாட்டி படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளம் இந்த வெப்சைட் மூலமாக தான் இணைய வழி மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் விண்ணப்பதாரர்கள் தங்களது புகைப்படம் மற்றும் கையொப்ப நகல் ஆகியவற்றை சிடி டிவிடி பென்ட்ரைவ் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை அவரவர் வசதிக்கேற்ப தயாராக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஸோ அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்து எதை எதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதிலே கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு இங்கேயும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் தமிழ்லையும் இங்கிலீஷையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே இந்த நோட்டிஃபிகேஷனையும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு வாட்டி கிளியராக படித்து பார்த்துட்டு
அதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? கூடுதல் விவரங்கள் அல்லது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மெயின் வெப்சைட் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஸோ நான் இதை இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கீழே வந்து டு எடிட் அண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளை ஆன்லைன் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கிளியராக கொடுத்ததுக்கப்புறமா இங்கே எல்லாத்துக்கும் டிக் மார்க் கொடுத்து, ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா அந்த இங்கே ஒரு கேப்சா இருக்கு பாருங்கள், அந்த கேப்சாவும் இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க், அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அடங்கிய இந்த பிடிஎஃபோட லிங்க், அதுக்கப்புறமா இந்த அப்ளை பண்ணுறதுக்கான இந்த பேஜோட லிங்க், இந்த மூணுமே வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.